Hey guys, welcome to my channel. நான் தான் உங்க யுகேஷ் பாலாஜி. நம்ம எல்லாருக்கும் திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம், இது மாதிரி திருவள்ளுவர் தினத்துக்கு எல்லாரும் ஒரு குரல் பொருள் சொல்லி அனுப்புங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 மெம்பர்ஸ்க்கு மேலே அனுப்பிச்சிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் சப்போர்ட்டுக்கு. அண்ட் அதில் இருந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நான் ஒரு பொருள் சொல்லி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன், அப்புறமேட்டு எல்லாரும் சொன்னது நான் பின்னாடி வர மாதிரி பண்ணுறேன். எல்லாருக்கும் திருவள்ளுவர் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன குரல் சொல்ல போறேன்னா, ஞானம் கருதினும் கை கூடும், காலம் கருதி இடத்தாடு செய்யும். இந்த குரலோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு சுச்சுவேஷனுக்கு வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி அந்த பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பண்ணோம்னா கண்டிப்பா அச்சீவ் பண்ணணும் அந்த பிளானை, நம்ம என்ன நினைச்சன்றத. அது மாதிரி பொறுமை வேணும், அதுதான் இதோட பொருள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 30 மெம்பர்ஸ் இதுக்கப்புறமேட்டு பேசியிருப்பாங்க. ஒரு பொருள் அவங்க நேம்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க பொருள் அப்படி சொல்லியிருப்பாங்க, அது மட்டும் லைனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பொறுத்தவரை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். திருக்குறள், நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இந்த குறளுக்கு எல்லோருக்குமே விளக்கம் நிச்சயமா தெரியும். அதனால இப்ப அந்த குறள் நம்ம எப்படி வாழ்க்கையில பயன்படுத்த போறோம்ன்றத நான் சொல்ல விரும்புறேன். நம்ம வாழ்க்கையில இந்த நிலைமைக்கு வருவதற்கு பல பேர் நமக்கு உதவி பண்ணிருப்பாங்க நம்ம கஷ்டத்துல. அப்ப அவங்களுக்கு நம்ம நிச்சயமா நன்றி சொல்லணும். அவங்கள்ட்ட நேரடியா நன்றி சொல்லாட்டினா கூட நம்ம கிட்ட வாய்ப்பு கிடைக்கும் போது, யார்கிட்டயா சொல்லும் போது, ஷேர் பண்ணும் போது நம்ம அவங்களுக்கு இது மாதிரி உதவி செய்தாங்கன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதுதான் நான் இப்ப செய்து கொண்டு வந்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம கால் எந்திரிக்கும் போதோ, இரவு படுக்கும் பொழுதும், இன்னைக்கு நமக்கு இந்த வாழ்க்கை நடத்துவதற்கான நீர், உணவு, ஊடை, நமக்கு வந்து சேர்ந்த அத்தனை காய்கறி எதுவா இருந்தாலும் அத்தனையிலுமே எல்லாருடைய உழைப்பு தான் நமக்கு வந்துட்டு இருக்கு. சோ அதை நன்றி சொல்லும் போது நமக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கிறது. நன்றி. திருக்குறள்னு வந்தா உருவு கண்டு இல்லாமே வேண்டும், உருள் பெருந்தெருக்கு அச்சாணி அன்னாருடையது. அப்படின்னா ஒரு பெரிய தேர் போதுன்னா அந்த பெரிய தேரை விட அந்த சிறிய அச்சாணிக்கு தான் மதிப்பு அதிகம். ஏன்னா உருள்ற சக்கரத்தையே அதுதான் தாங்கி பிடிக்குது. அதே மாதிரி யாராக இருந்தாலுமே ஒரு உருவத்தை பார்த்து எடை போடாதீங்க, அப்பியரன்ஸை பார்த்தோ அவங்க லுக்கை பார்த்தோ ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். ஆங்கிலத்திலனா டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அது மகிழ்ந்த நட்பு கொள்ளுவதே உண்மையான நட்பாகும். நன்றி. வணக்கம். திருக்குறள், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. இந்த திருக்குறள் இறைவன் திருவடியை சேர துடிக்கும் ஒவ்வொரு அடியவருக்குமானது. பற்றுக என்ற ஒரு சொல் மட்டுமே 6 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வேறு எந்த ஒரு பற்றும் தேவையில்லை. இறைப்பற்றுக்கு இறைவனுடைய திருவடியை மட்டும் போதும் என்பதற்கான மிக தெளிவான திருக்குறள் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்று பற்றுக பற்று விடற்கு. இது என் வாழ்நாளில்
நான் மிக அழகாக கடைபிடித்து வரும் ஒரு திருக்குறளாகும். திருக்குறள் அனைவருக்குமான பொதுமறை. நன்றி, வணக்கம். நமஸ்காரம். திருக்குறள் அதிகாரம் 32, இன்னா செய்யாமை. குறள் எண் 314. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல். இந்த குறளை எங்கள் அப்பா வாழ்நாள் ஃபுல்லாக கடைபிடித்தாரு. அதே மாதிரி தான் நானும் எங்கள் அம்மாவும் யார் என்ன கெடுதல் செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை செஞ்சுட்டு அவங்க வாழ்க்கையை விட்டு விலகி வந்துடுறோம். ஏன்னா கடைசியில் நமக்கு மார்க் போடுவது இறைவன் தான். அவருக்கு முன்னாடி தான் நம்ம எல்லாமே சமர்ப்பிக்க போகிறோம், வாழ்க்கையில் நல்லது கெட்டது எல்லாமே. ஸோ யார் எந்த கெடுதல் செஞ்சாலும் அவங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு அந்த நல்லதையும் அவங்க செஞ்ச கெட்டதையும் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம கடவுளை சரணாகதி அடையணும். நன்றி, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. இக்குறளின் பொருள், ஒழுக்கமாக வாழும் எல்லோரும் மேன்மை அடைவர். ஒழுக்கம் தவறுபவர் அடையக்கூடாத பழிகளை அடைவர். நன்றி, வணக்கம். சொல்லுதல் யார்க்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். பொருள், இச்செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்லுதல் எவருக்கும் எளிய விஷயம். ஆனால் சொல்லியபடி அச்செயலை செய்து முடிப்பதே அரியனவாம். அகனக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகனக நட்பது நட்பு. முகத்துக்கு நேராக சிரித்து பேசுகிற நட்பை விட மனசில் இருந்து அன்பை வெளிப்படுத்தி பேசுகிற நட்பு தான் உண்மையான நட்பு. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் காரைக்கால் ரம்யா. இப்போ எனக்கு பிடிச்ச திருக்குறளை அதோடைய கதை மூலிமா உங்களுக்கு விளக்க போகிறேன். எனக்கு பிடிச்ச குறள், இன்ற பொழுதும் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். எதுக்காக இந்த குறள் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, ஒரு தாய் 10 மாதங்கள் அவளுக்கு பிடித்ததை மறந்து, அவளுக்கு பிடித்த வேலையை மறந்து, அவளுக்கு பிடித்த செயலை மறந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு குழந்தை 10 மாதம் குழந்தைக்கு இது ஒத்துக்காது அது ஒத்துக்காதுன்னு பார்த்து பார்த்து பண்ணி 10வது மாதம் தனது உயிரையே கொடுத்து அந்த உயிரை கொடுத்து எடுத்து பல அனுபவங்களை கஷ்டப்பட்டு தவிச்சு குழந்தை பேக்கிறா. அப்போ பெத்த இருக்கக்குள்ளக்குள்ள அவளுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கும். அந்த சந்தோஷத்தை விட எப்போ ஒரு தாய்க்கு சந்தோஷம் கிடக்குதுன்னா, வந்து எல்லாரும் உன் பிள்ளை நல்ல பிள்ளை, உன் பிள்ளை நல்ல அந்த பேர் எடுத்திருக்கான், இவ்வளோ செய்கிறான், அவ்வளோ செய்கிறான்னு ஊரே பாராட்டக்குள்ள தான் ஒரு தாய்க்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. உண்மையிலே இது என் கதையில் நடந்திருக்கு. எப்போனா நான் எம்ஏ முடித்து கோல்டு மெடல் வாங்கினப்ப போயிருந்தோம். அது வந்து கவர்னர் வந்து கோல்டு மெடல் கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷன். என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேருமே உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. யாராவது ஒருத்தவங்க தான் விடுவோம் கேண்டிடேட்டோடனு சொல்லிட்டாங்க. அப்போ எவ்வளோ கனவுகளோடு வந்திருப்பார் எங்கள் அப்பா. பாவம், அவர் வெளியில் நிற்க வச்சுட்டு நானும் எங்கள் அம்மாவும் மட்டும் உள்ளே போனோம். ஆனால் என்னாச்சுன்னா, கவர்னர்லாம் வந்துட்டு அப்புறம் பிளேஸ் ஃப்ரீயாக இருக்குன்னு அப்போ திறந்து விட்டுட்டாங்க. அது ஒரு விஷயம். இருந்தாலும் அந்த நொடி அவர் கண் கலங்கி, என் பொண்ணு வந்து இதுமாரி ப்ரைஸ் வாங்குறத என்னால் பார்க்க முடியலையே அப்படின்னு ஒரு ஆனந்த கண்ணீரோடு நின்னார்ல. அந்த தருணங்களை நான் நினச்சி பார்த்தேன். உண்மையிலேயே இந்த வள்ளுவர் வந்து ரொம்ப உணர்ந்து அந்த காலத்திலே படைச்சிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். Calibrate gain 0.001-20105- calibrate gain 0 dB. Double tap to active. Pause record. வான் சிறப்புன்ற அதிகாரத்துல மழையின் பெருமையை பற்றி வள்ளுவர் கூறுகின்றார். அந்த குறள் என்னன்னா, விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பதெரிது. வானத்திலிருந்து மழை துளிகள் விழாவிட்டால் பசும் புல்லின் தலையக்கூட காண முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ மழை இல்லைன்னா எந்த புல்லும் தோன்றாது அப்படின்ற கருத்தை மழையினுடைய சிறப்பை பற்றி வெளியிடுகின்றார். நட்புன்ற அதிகாரத்தில் நட்பின் சிறப்பை பற்றி சொல்லியிருக்கார்.
உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. நட்புனுடைய சிறப்பு என்ன சொல்கிற, ஆடை அவிழ்ந்ததும் கை தானாக சென்று அந்த ஆடையை எடுத்து கட்டிக்கிறா போல, அது எப்படி அந்த அவிழ்ந்த ஆடையை உடனே தன் கையானது தானாகவே சென்று மானத்தை காக்கின்றதோ, அதுபோல துன்பம் வந்தபோது உடனே தானே முன் சென்று அந்த துன்பத்தை நீக்குவதுதான் நட்புன்றார். ஒருவனுக்கு துன்பம் நேர்ற போது அந்த துன்பத்தை நீக்குவது நட்பு அப்படின்றது சொல்கிறார். செய் நன்றி அறிதல்ன்ற அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்கிறார். அதாவது செய் நன்றி அறிதல்னால் என்ன மீனிங்னா, ஒருவர் செய்த உதவியை மறவாமல் இருத்தல் அப்படின்றார். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது. தகுந்த சமயத்தில் செய்த உதவி சிறியதாக இருந்தாலும் அது அந்த உதவியானது உலகத்தை விட பெரியதாக மதிக்கப்படும் அப்படின்றார். மருந்துன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்கின்றார். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பச் செயல். மருத்துவர் என்ன செய்யணும்னு சொல்கிறார், ஒரு மருத்துவன் நோயையும் நோய் வந்த காரணத்தையும் அறிந்து அதை நீக்கும் வழியையும் அறிந்து உடலுக்கு ஏற்ற வகையில் மருத்துவம் செய்ய வேண்டும். அது ஒரு மருத்துவனுடைய செயலை பற்றி விளக்கமாக சொல்லிட்டார். சொல்வன்மையை பற்றி திருவள்ளுவர் 643வது குறளில் சொல்கிறார், கேட்டார் பிணிக்கும் தகைவாய்ப் கேளாரும் வெட்ப மொழிவதாம் சொல். எப்படி இருக்கணும் ஒரு பேச்சு திறன், அதாவது சொல் வன்மையானது என்று தெரிவிக்கிறார். கேட்டவர் மனதை கவருகின்ற தன்மையுடையதாக இருக்கணும்ன்றார். நம்ம பேசுகிற பேச்சு சொல்கின்ற சொற்கள் எல்லாம் கேட்டவர் மனதை கவருகின்ற சொல்லாக இருக்கணும். கேளாதவர் விரும்பும் வண்ணம் சொல்லப்படுவதாக இருக்கணும் நம்முடைய பேச்சு. அதுதான் சொல்வன்மை மிகுந்ததாக இருக்கும். அதாவது என்னென்னா, ஒருவர் மனதை கவரக்கூடியதாக இருக்கணும். கேட்காதவாளுக்கும் அது மனதில் ஆழமாக பதியக்கூடியதாக அந்த பேச்சு திறன் அமையணும்னு தெரிவிக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. இக்குறளின் பொருள், ஒழுக்கமாக வாழும் எல்லோரும் மேன்மை அடைவர். ஒழுக்கம் தவறுபவர் அடையக்கூடாத பழிகளை அடைவர். நன்றி, வணக்கம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. பொருள், அன்பு இல்லாதவர் எல்லா பொருட்களையும் தமக்கே உரியதாக கொண்டு வாழ்வார். அன்பு உடையவர் தம் உடமையும் பிறருக்கு உரிமையாக்கி வாழ்வர். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பொருள், நிலமானது தன்னை தோண்டுபவரை பொறுப்பது போல நம்மை இகழ்வோரை நாம் பொறுத்தல் வேண்டும். அகர முரதை எத்தெல்லாம் ஆதிபவனன் முரத்தே உலகு. பொருள், எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது.